ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபி ட்ரைபாட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி தான் கம்பெனி. ஸோ இந்த செல்ஃபி ட்ரைபாட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் ட்ரைபாடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதாவது நீங்கள் ஏதாவது ஷூட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ ஷூட் பண்ணனாலும் ஒரு ட்ரைபாடை செட் பண்ணி எப்படி நம்ம பண்ணுவோமோ அதேமாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்க்கு மேலே வச்சு இந்த வெப்கேம் கூட நீங்கள் செட் பண்ணி இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் தான். கம்பெனி வந்து ரியல்மி, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. சரி, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் டேபிள் மேலே வச்சு கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ ஷூட் பண்ணணும், நீங்கள் வ்ளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களை ஷூட் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு டேபிள் மேலே வச்சு ஈஸியாக பண்ணலாம், ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணலாம், செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரியல்மி ஒரு நல்ல ப்ராண்ட் தான். எப்படி ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்கலாம். எவ்வளோ கேமரா கெப்பாசிட்டி தாங்குதுன்னு தெரியல, அதோடய வெயிட்டேஜை பொறுத்து, பட் மொபைல்லாம் ஈஸியாக தாங்கும். சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2999 இருக்குது. சரி, எடுத்தாச்சு. நல்லா திக்காக தாங்க இருக்குது, ஸ்டடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ப்ளூடூத் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமராவோ இல்லை மொபைலோ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் நினச்சேன் ஒயர் வரும்னு நினச்சேன். ஸோ ஒயர் இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம், ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஒன்று போடணும். பேட்ரி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பேட்ரி இருக்குது பேக் சைடில். ஸோ பேட்ரி பேக் சைடில் இருக்குது. ஸோ இது எடுத்துகிட்டோம்னா போதும், ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது பாருங்கள், இந்த பேட்ரி இருக்கிற போர்ஷன்ஸ். ஸோ பேட்ரி போயிடுச்சுன்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்ரி வந்து என்ன மாடல் பார்த்தீங்கன்னா CR1632. ஸோ போயிடுச்சுன்னா இதை தான் நம்ம கடையில் கேட்கணும், CR1632. சூப்பராக இருக்குது. ஓகே, இதுலேயே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஐ திங்க் இது தான் வந்து ப்ளூடூத் பேரிங் இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது, ரொட்டேட் பண்ணுறது கூட ஒரு லாக் ஆகுது. திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாக் ஆகுது. இது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு தெரில. ஓகே, ஒரு பெரிய மொபைல் நம்ம செட் பண்ணலாம், ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் போல இருக்குது. ஆசியூஸ் மொபைல் செட் ஆகுமான்னு தெரில, செக் பண்ணிடலாம். ஒரு மாதிரி ரப்பர் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. சரி, இப்போது இதை ட்ரைபாடும் யூஸ் பண்ணலான்னு சொன்னதில்ல, பாருங்கள். அண்ட் நம்ம வேணும்னா செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பரவாயில்லைங்க, இவ்வளோ லென்த்து இருக்குது. இவ்வளோ லென்த் இருந்தாலே போதும், நம்ம டஸ்ட்க்கு மேலே வச்சு ஈஸியாக வந்து பண்ணலாம். பாருங்கள், பரவாயில்ல, பெருசாக இருக்குது, ஸ்டடியாக இருக்குது, அலுமினியமாக இருக்குது, பட் நல்லா திக்காக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செல்ஃபியாகவும் யூஸ் பண்ணலாம். மொபைலை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, ஆசியூஸ் வரைக்கும் வந்து இது இதாக இருக்குது, நல்லாயிருக்கு பாருங்கள். சூப்பராக, இப்போ எதாவது வேணும் அப்படின்னா நம்ம ஆகி கேப்சர் பண்ணிக்கலாம். இது மாதிரி கேப்சர் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்லி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி பாருங்கள், திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் திருப்பிக்கலாம், ஸ்டடியாக தான் இருக்குது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ வந்து இந்த மொபைலில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும் குட்டியாக. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் வந்து பாருங்கள், ப்ளூடூத்தில் இப்போ அது ஐடென்டிஃபை ஆகணும், பேரிங் மோடு வரணும், பேர் நியூ டிவைசஸ் ஆன் பண்ணியாச்சு.
சூப்பர். ஆர்எம் செல்ஃபி ட்ரைபாட்னு இருக்குது, அதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணியாச்சு, பேரிங் கேட்குது. சூப்பர், பேர் பண்ணியாச்சு. பேக் போயிட்டு கேமராவில் இப்போ ரெக்கார்டிங் ஆகுது தான் பார்ப்போம். ஸோ பேர் பண்ணியாச்சு, இப்போது போர்ட்ரேட் மோடில் இருக்குது. ஃபோட்டோ மோட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், பட்டன் எடுக்குதான்னு பார்ப்போம். பிக்சர் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், செமையாக எடுக்குது, நல்லா இருக்குது. இது ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் எடுக்குது, இப்போ பாருங்கள். வீடியோவும் எடுக்குதான்னு பார்த்துருவோம். வீடியோ ரெக்கார்ட், யா ரெக்கார்ட் ஆகுது, கண்டிப்பாக சரியான யூஸ்ஃபுல்லு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துட்டேன், ஓகேவா? எடுத்துட்டா யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துடலாம். யூஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2-in-1 மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ட்ரைபாட் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே செட் பண்ணியிருந்தது, அதாவது செல்ஃபி ஸ்டிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்போ இங்கே நீங்கள் இதை செட் பண்ணிடணும். செல்ஃபி ஸ்டிக் வேணாம், நான் ட்ரைபாடில் வச்சுட்டு லாங்காக ஷூட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அப்போ இந்த மாதிரி ஷூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன், ப்ரெஸ் ஆகுது. ஸ்டாப் பண்ணுறேன், ஸ்டாப் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இந்த செல்ஃபி ஸ்டிக், கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நிற்க வச்சாலும் பார்த்திங்கன்னா ஸ்டடியாக தான் இருக்குது. பாருங்கள், நிற்க வச்சுருக்கேன், ஸ்டடியாக தான் இருக்குது, நல்லதாக இருக்குது, ஸ்டடியாக நிற்கிது, அதுதான் நம்மளுக்கு தேவையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கூட செக் பண்ணலாம். ஸோ ரியல்மி செல்ஃபி அண்ட் ட்ரைபாட் ஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.